அந்த குர்ஆன் பிரதி எடுக்கப்பட்டு இஸ்லாம் எங்கெல்லாம் பரவியதோ அங்கெல்லாம் அனைத்து
வாரத்து செய்ய
அன்சாரின் மதீனாவாசிகள். முஹாஜிர்களாகிய மக்காவாசிகள் வியாபாரிகள், மதீனாவாசிகள் விவசாயி. விவசாயிகள் வியாபாரிகளும் சேர்ந்த ஒரு குழு தான் சஹாபாக்கள். முஹாஜிர்கள் சொன்னா அவனுக்கு என்ன பேரு, அவருடைய தொழில் என்ன, வியாபாரம். அன்சாரின் சொன்னா விவசாயம். நாம இங்கே என்ன புரிந்து கொள்ள வேண்டும், வியாபாரத்தில் செல்பவர் வியாபாரத்துக்கு போய் தான் அங்கே நகரை சமூகத்துக்கும் வர வேண்டும். விவசாயம் செய்பவர் விவசாயத்தையும் செய்ய வேண்டும், நவீன சமூகத்துக்கும் வர வேண்டும். அப்ப சகாபாக்கள் எப்படி இருந்தார் என்று சொன்னால், தங்கள் பிள்ளைகளை பேசிக்கொண்டு சகாபி நீய நான் இந்த விவசாயத்துக்கு போறேன், இன்றைக்கு என்ன பெருமானாகிறோம் அது நீங்களுக்கு நாளைக்கு சொல்லிடணும், நாளைக்கு நீங்க போயிருங்க, நான் கேட்டுட்டு உங்களுக்கு சொல்லுவேன். இப்படியும் பேசிக்கொண்டாலும் இருந்தும் கூட சில விஷயங்கள் சில சகாபாக்களுக்கு தெரியாமலேயே போன வரலாறு உண்டு. காரணம் சில விஷயங்களை கேட்டவர்கள் கூட சொல்ல மதத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால ஹதீஸ்களை எழுதுவது என்பது ஆரம்பத்தை தடை செய்யப்பட்டிருந்தது. காரணம் குர்ஆன் ஹதீஸ் உள்ள பிடிக்கப்பட்டது. ஆனால் பெருமானார் சூரியசந்தர்சன் அவர்கள் அதை சில சந்தத்தில் அனுமதித்தார்கள், அதற்கு ஆதாரம் வந்தது. என்ன ஆதாரம் சொன்னா, சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு ரிவாயத் இருக்கிறது. யாரது ரிவாயத் சொன்னாங்க, ஆரம்ப காலத்தில் சூரியசந்தர்சன் அவர்கள் குர்ஆனுடைய அல்லாத ஹதீஸ்களை எழுத வேண்டாம் என்று தடுத்தார்கள். காரணம் ரெண்டுக்கும் சரி குழப்பம், எது குர்ஆன் எது ஹதீஸ். ஆனால் அதுக்கு பிறகு ஒரு காலகட்டத்தில் நபி அவர்களே அதை அனுமதித்தார்கள். என்னை விட அதிக அறிவுரைகளை கூறவில்லை. அப்துல்லாஹ் வேற யாரும் என்னை விட அதிக அதிசை அறிவிக்கவில்லை. காரணம் அவர்கள் அறிவுரைகளை எழுதிக்கும் பழக்கத்தில் இருந்திருந்தார். நாமும் அதை மனம் செய்கிற பழக்கத்தில் இருந்திருக்கேன். ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே அதிசயங்களை மக்களுக்கு சொல்வதிலே தண்ணி நிரட்டி உடையினார். இப்ப என்னாச்சு, இப்ப அதிசயத்துக்கு எந்த ஒரு துறை உருவாயிடுச்சு. விஷயம் சொல்றேன், அந்த காலத்திலே தான் நாட்டு வைத்து இருந்தார். கேள்வி போது அதை கேட்கப்படுறது சொல்லிட முடியும், கேள்வி வராம ஆகணும். இப்ப என்ன கேட்கப்படுது, ஆமா சூழ்நிலா காலத்தில் எப்படி இருந்துச்சா, ஹதீஸ்க்கு ஒரு கூட்டம், சட்டத்துக்கு ஒரு கூட்டம், இதுக்குன்னு ஒரு கூட்டம், அது தனித்தனி துறையா பேசிட்டீங்க. ஆன்மீக துறையில ஒரு துறை, சட்டத்திற்கு ஒரு துறை, இப்படியே ஒவ்வொரு கிருஷ்ணே பண்ணீங்க இருந்துச்சு. அதுதான் என்ன சொன்னேன், ஒவ்வொரு சமாபாக்கமும் ஒவ்வொரு துறையிலே தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். அப்போ ஒரு துறைக்கு தலைவரை நபி அவர்களே உருவாக்கிவிட்டார். இவர் இதிலே சேர்ந்தவர், இவர் இதிலே சேர்ந்தவர், அவர் அதிலே சேர்ந்தவர். அதிசயம் கேட்கணுமா, வேண்டப்பட்டு கேட்கணுமா, என் உடலுடைய அந்த அமைப்புகளை பற்றி கேட்க வேண்டுமா, என் குணங்களை பற்றி கேட்க வேண்டுமா கேட்டது ஆயிஷா. அந்த ஆயிஷாவே பெருமான குணங்களை கூடியிருந்ததுதான் ஒரு துருவம் குருவான் குருவானாக இருந்துச்சு. ஏன் மனைவியோடு சேர்ந்து வருகிற பொழுது எல்லாத்தையும் கேட்கணும். இப்படி பல்வேறு மனைவாளிகளே ஒவ்வொரு துறையிலும் மயமாக இருந்தார். ஆயிஷா நாயகி சிறந்த அறிவாளி, சிறந்த ஆற்றல் மிக்கவர்கள். ஆனால் அண்ணல பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், எனக்கு பிறகு எனது மனைவிமார்களிலேயே முதலிலேயே மரணிப்பவர் யார் தெரியுமா, கை நீளமானவர் என்று சொன்னார். கை நீளமானவர் சொன்னார். அண்ணலாரின் பிறகு மனைவிமார்கள் ஒவ்வொருவரும் கையை வச்சு அளந்து பார்க்கிறாங்க, யாரு கைமா இருக்கு, ஒரு விஜயமா இருக்கா, ரெண்டு விஜயமா இருக்காது பார்த்தா ஒண்ணு கண்டுபிடிக்க முடியும். ஆய்வு செஞ்சு பார்த்த பிறகு புரியுது, கை நீளவே என்ன, கொடுப்பதுக்கு சிறந்தவர், பிறருக்கு வாழ் வணங்குவது, அது
அதனால ஒரு காலகட்டத்துக்கு பிறகு யாருதான் எதில் சென்று தொடங்கினார்களோ இந்த செய்தியை சொல்ல துவங்கினார்கள். அப்படி சொல்லும் பொழுது ஒவ்வொரு பிரிவுகள் உருவான சட்ட பிரிவு, ஹதீஸ் பிரிவு, குர்ஆன் விளக்க உரை பிரிவு, ஆன்மீக சம்பந்தப்பட்ட பிரிவு, சிறுவர் சாமிக்கு சிறுவர்கள் தான் இதை பார்க்கலாம். அவங்க ஆன்மீகத்தை ரொம்ப ஆர்வம் சொல்லுவாங்க. ஏன்னா உள்ளத்தில் இருக்கிற எண்ணங்களை அறிகின்ற ஆற்றலை எல்லாம் கொடுத்திருந்தான் பெருமாளை துவாரம் தான் சாஹி புஸ்து அந்த காட்சி வேற சொன்னேன். சரி நான் மோதியாமனும் கூட என்னை பத்தி யசுவா சொன்னாராச்சு மாப்பிக்கு சொன்னாரா மூன்றான அழுவான் அப்படியே சொல்லுங்க சொல்லுங்க இல்லை நீ நிச்சயமா மாற்றி சொல்லலாம் நிச்சயமா நீ மூமின் தான் மூன்று முறை ஒரு வீட்டுக்கோ ஒரு நபரை
சென்று விடும்படி அதனை நான் ரசூலுல்லாஹி சொல்லியிருக்காங்க. அதனால தெரியும் அப்படியா இந்த ஹதீஸ் எப்படி நமக்கு தெரியும்? யார் கேட்டது? வரும் சத்தா எல்லாம் கேட்டாங்க எப்படி தெரியும்? யார் சொன்னா சும்மா வரமாட்டான். இதை நீங்க வந்து ஹதீஸ்ன்னு சொல்லி நிரூபிக்காத வயது நாங்கள் சும்மா வரமாட்டேன். கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீ கொண்டு வாங்க உடனே அவங்க அன்சாரி சகாபா கேட்டாங்க. போய் கேட்டாங்க அருமை சகாபாக்களே இந்த ஹதீஸ் உங்களுக்கு தெரியுமா? சொன்னாங்க இருக்கிறவர்களையே என் சிறுவர்களுக்கு தான் ஹதீஸ் தெரியும். உடனே செய்தா அவங்க சேர்ந்து தூரிக்கிறாங்க எனக்கு தெரியும் இந்த ஹதீஸ் பெருமாள் சொன்னது வாரங்கள் போய் சொல்றாங்க. ஒவ்வொருவரும் அடுத்தவிடத்திலிருந்து கற்றுக்கொள்வதிலும் கேட்டு தெரிந்து கொள்வதிலும் ஆர்வமாக இருக்கிறார்கள். அதே சமயத்தில் அந்த ஆணை எப்படி போடுவோம் எடை போடுவதே இவருக்கு எச்சரிக்கிறார். இது சொல்வது யார் சொல்லுவது உண்மையானதுதானா சரியானவர்தானா சொல்ல கருத்து சரியானதானா பொய்ய சொல்றாரா? இப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாகிறதுக்கு பிறகுதான் ஹதீஸ்களை தொகுத்தாக வேண்டும் என்ற கட்டாய சூழ்நிலை உருவாகிறது. சித்திகராடைய ஆட்சி காலம் சிதனை ஆளுநர் ஆட்சி காலம் இருக்கும் வரைக்கும் பித்னாக்கள் தலை தூக்கவில்லை, குழப்பங்கள் தலை தூக்கவில்லை, நய வணிகர்களுக்கு தைரியம் இல்லை, வீரர்களுக்கு தைரியம் இல்லை, நிசாராக்கு தைரியம் இல்லை. உமர் வாழை எடுத்தால் கடத்த சீவிட்டு தான் அச்சம் பயம் ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த பாதுகாப்பான அந்த கோட்டை வாசல் எப்பொழுது உடைக்கப்பட்டதோ ஒரு இவன் மூலமாக இதற்கு பிறகு ஹதீஸ்களிலே பெருமானார் ரசூலுல்லாஹி சிலர்கள் சொல்லாத அவர்களுக்கு அவர்களுக்கு எதிர்க்க சொல்லாத கருத்துக்கள் எல்லாம் அவர்கள் சொன்னதாக பல்வேறு பொய்யான விஷயங்களை இட்டு கட்டி மாஃபிகளை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. தங்களுக்கு சாதகமான கருத்துக்கள் ஹாரிசியாக்கள் ராஃபிலியாக்கள் என்ற மோசமான கொள்கை உள்ளவர்கள் எல்லாம் செஞ்சாங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு தங்களுடைய கொள்கைகளுக்கும் கோட்பாட்டுக்கும் ஏதுவாக தோதுவாக ஹதீஸ்களை கற்பனையாக புனைந்து என்ன சொல்ல கால சூழலாய் சொல்லாங்க அப்படின்னு வந்தாங்க. அப்ப இதனால இதற்கு பிறகு வந்த இமாம்கள் சஹாபா பெருமக்கள் தாவீர்கள் எல்லாம் இதை சும்மா ஓடக்கூடாது இஸ்லாமிய அடிப்படையில் சொல்வது யார் என்று பார்க்கிறோம். அவர் சொல்லுகிற வார்த்தை சரியாகத்தான் இருக்குமா என்றெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டிய கட்டாயம் இஸ்லாத்தில் இருக்குது என்பதைத்தான் இந்த வரலாறு நமக்கு சொல்லிக்காட்டு. முகாரி மக்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், நாம் முஸ்லிம் மக்கள் எல்லா மத்திய சேர்ந்து எல்லாரும் ஒவ்வொரு சகாபியை தொட்டு தொட்டு சுருண்டி பார்த்திருக்கிறார். ஒரு செயலை கூட ஒரு தவறான செயலை அவர் செய்கிறார், தவறான செய்தியை பேசுகிறார். ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒரு இலையை கொடுத்துட்டு அந்த இலையை கொடுக்காம ஒரு ஒரு ஹதீஸ் அறிவிப்பாளர் அந்த ஆட்டுக்குட்டியை ஏமாற்றி கூட்டிகிட்டே போறாரு. இவரை பார்த்துவிட்டு ஆட்டுக்குட்டிக்கு இந்த கொலையை கொடுக்காமல் ஏமாற்ற இவர் என்னை குறி சொல்லி ஏமாற்ற மாட்டார் என்ன உறுதியை சொல்லி கடைசியா பாதமா போயிட்டார். நம்மளுக்கு எவன் சொன்னாலும் ஹதீசு யார் சொன்னாலும் ஹதீசு டிவியில பேசிட்டா போதும் நைட்ல பேசிட்டா போதும் நம்ம நினைச்சுட்டு சமுதாயம் எங்க போய் கொண்டிருக்கிறது எப்படி வெளியேட்டு போன சொல்லி இருந்தால் வெளியேட்டு அதுக்கு சகாபாக்களும் அவர் திரும்ப தாவியர்களும் அவர்கள் எழுதியிருந்த அந்த ஹதீஸை வைத்துக் கொண்டு அவர்களையே வைக்கிறார்கள். மானங்கிட்டவர்கள் சொல்றாங்க புகாரி அமைத்தாலே விஷயம்தான் மானங்கிட்டவர் தான் மானங்கிட்ட ஹதீஸ் தான் புகாரி சொல்லியிருக்கான். அந்த சட்டத்தில் நாங்கள் போகல இருப்பேன் நம்ம சேர்த்து வருவோம். அந்த அளவுக்கு புகாரி அமைத்தால் விஷயம் தாவியம் சகாப ஹதீஸை கோபி சொல்லுவாங்கன்னா அவர்கள் அந்த காலத்திலே எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஒரு ஹதீஸுக்காக வேண்டி பரம்பூர் மலையை நடந்து சென்று ஹதீசிலே பதிவு செய்கிறார். உன்னுடைய அறிவுக்கு பொருந்தல் சொன்னா அது ஹதீசிலே நீ சொல்ல வந்தா நீ முஸ்லீமா குரான் சொல்லுகிறதா அறிவுக்கு பிறந்த ஹதீஸ் சொல்லுதா இல்லையே? என்னதான் பெருமானா ரசூலுல்லாஹி சிறந்த
சில நேரங்களிலே தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்கலாம். மூணு தடவை செஞ்சிருந்தா மற்றொரு தண்ணி இல்லாம போயிடும், நமக்கே தண்ணி பத்தாம போயிடும். பொதுவாசை இப்படி பல்வேறு விஷயங்களில் வந்த நிகழ்ச்சிகளை இமாம்கள் அதை தொகுத்து பகுத்து அதை பிரித்து இந்த மூத்து கொடுத்திருக்கிறார். இதுதான் கியாஸ். இமாம் சஹாபா கியாசுல் அய்மா, இமாமல் எடுத்த ஆவில் எடுத்த ஹதீஸ்கள். அதே போல பெரியார்கள் சகா பெருமக்கள் ஒருங்கிணைந்து எடுத்து பல விஷயங்களை சகா பார்க்க ஒருங்கிணைந்து தொகுத்து நூறாக ஆக்க வேண்டிய சூழ்நிலை. இந்த சூழ்நிலை எப்ப ஏற்படுத்த கட்டாயம்
சட்டத்தை சட்டமாக மார்க்கத்தை மார்க்கமாக விஷயங்கள்